வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அர்பி கே காதல் ஜர்னி. இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் விளாக் தான். எங்க போறோம் அப்படின்னா அபுதாபி டு துபாய். சோ கார்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ அதை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோ. போகிறப்ப நிறைய ஃபன்ஸ், அப்புறம் நாங்கள் துபாயில் எங்கெங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துக்குலாம் வந்து வீடியோவில் கவர் பண்ணுறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த காரில் தான் வந்து டிராவல் பண்ண போகிறோம். இந்த கார் பார்க்கவே செம்மையாக இருக்குது. எம்ஜி மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்து பப்பு வந்து லைசன்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம ரெண்டல் கார் எடுத்துட்டு கொஞ்சம் யூஸ் டு ஆயிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓன் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ரெண்டல் கார் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி எடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி, பட் வந்து அது லாங் டிராவலுக்கு துபாய்க்கு வந்து செட் ஆகாதுன்றதுக்காக நாங்கள் இப்போ ஒன் டேக்கு ரெண்டல் வந்து இந்த என்ஜி கார் எடுத்திருக்கோம். ஹாத் வீக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து பேங்க்ல இட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லோ எடுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்து கார்ல செட் பண்ணிட்டோன்னா அவன் அந்த தாலாட்டு சாங் போட்டோன்னா ஒரு ரெண்டு சாங்லேயே தூங்கிடுவான். அர்ச்சனா வந்து துபாய் ட்ரிப்பே வந்து அர்ச்சனாக்காக தான். இன்னும் அர்ச்சனா வந்து துபாயில் வந்து புஜி கலிஃபா அதெல்லாம் இன்னும் பார்க்கல. ஸோ அவளுக்காக தான் இந்த துபாய் ட்ரிப்பு. ஐயோ, இப்போ வந்து நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம், டேங்க் ஃபில் பண்ண. அப்போ பெட்ரோல் இங்கே எப்படி ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி? இங்கே ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஸ்பெஷல் அப்புறம் வந்து சூப்பர் 98 சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லா காருக்கும் நம்ம ஸ்பெஷல் தான் போடுவோம். ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். ஸ்பெஷல் வந்து ஒரு லிட்டர் வந்து 3.2 grams. 3.2 grams. ஓகே, இப்போ எவ்வளோ ஆச்சு? இன்னும் டேங்க் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ஒரு 100-110 அது மாதிரி வரும். ஓகே. ஸோ இது க்ளோஸ் டு நம்ம இந்தியா மணிக்கு பார்த்தீங்கன்னா 2500 ஆகும். 1 hour இருக்கு. இன்னும் 105 kilometers இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் வந்துட்டு ஆர்டிக் தூங்கிட்டு தான் இருப்போம். ஸோ நாங்கள் வந்து துபாய் டிராவல் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஃபன் பண்ணிட்டு பாட்டு கேட்டே போயிட்டு இருக்கோம். அட்னாக்னூருக்கு அதுதான் வந்து பெரிய பெட்ரோல் ஸ்டேஷன் இங்கே அபுதாபியில். ஸோ அவங்களோட பிராண்டு தான் வந்து ஓஎஸ்எஸ் ஃபில்ட்டு. ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி காஃபி இந்த மாதிரி பார்த்தா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பெட்ரோல். முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் துபாய்க்கு பார்த்தீங்கன்னா 36 kilometers தான் இருக்கு. ஐ மீன் சாரி, 55 kilometers தான் இருக்கு. துபாய்க்கு வந்தாச்சு, பட் நம்ம போற துபாய் ஃப்ரேமும் ஓ ஓகே. ஆக்சுவலா அதான் நாங்க துபாய்க்குள்ள என்டர் ஆயிட்டோம். பட் வந்து நாங்க இப்ப போறது பாத்தீங்கன்னா சிட்டி இல்ல, இன்னும் கொஞ்சம் போக போக வடக்கு ஃபீல் ஆகும் துபாய்க்குள்ள வந்தது ஃபீல். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிளேஸ் விசிட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம். ஸ்பீட் லிமிட் வந்து 120 தான் போட்டிருக்காங்க, பட் நீ 130 போயிட்டு இருக்கேன். ஆமா, துபாயில வந்து அப்படிதான் 120 போட்டிருப்பாங்க, பட் நம்ம 20 வந்து கிரேஸ் மாதிரி கொடுப்பாங்க. சோ அந்த எக்ஸ்ட்ரா 20 நம்ம போய்க்கலாம். ஓ, பட் ஆனா அபுதாபில வந்து 120 தான் போகணும். ஓ, சோ ஆனா அப்ப வந்து துபாய்க்கும் அபுதாபிக்கும் வந்து டிராபிக் ரூல்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி அதேதான், அப்ப அங்க டைரக்டா 140 போட்டுறாங்க அபுதாபில. ஓகே, துபாயில 140 வந்து நம்ம 120 கொடுத்து அதுக்கு மேல 20 வந்து எக்ஸ்ட்ரா கிரேஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஓ, ஆனா 140 தான் இங்கே. 125 க்ரூஸ் செட் பண்ணிட்டாங்க. அபுதாபிக்கும் துபாய்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இவ்ளோ டிராபிக் இருக்காது அபுதாபில, பட் துபாயில வந்துட்டு செம்ம டிராபிக் இருக்கு. எப்படி இருக்கு உள்ள போயிட்டு சொல்றேன்.
ஸோ துபாய் ஃப்ரேம் டைமிங் அண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு 52 அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 3-12 இயர்ஸ்க்கு வந்து 21 அண்டர் 3 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. இந்த துபாய் ஃப்ரேமோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. மொத்தமாக 160 ஃப்ளோர் கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே அந்த கிராண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்க்கவே ரொம்பவே பயமாக இருக்குது. அதுவும் இதில் நடக்கிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆக்சுவலி ஆத்விக்குக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மால் நடக்கிறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு. அது நல்லாவே நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி அவள் க்யூட்டாக அதில் அது நடக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு க்யூட்டாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தான். நீங்களே பாருங்களேன். அதே மாதிரி ஆத்விக்கிட்ட ஒரு குட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப கைண்டாக இருப்பான். யார் கூப்பிட்டாலும் போயிடுவான், நல்லா மிங்கிள் ஆகும். அதே மாதிரி நாங்கள் ஒரே வாட்டியாக சொல்லி கொடுத்தோம் அவன்கிட்ட, எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும், கைண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி யார் பார்த்தாலுமே அவன் அழகாக போயிட்டு அவங்ககிட்ட ஹாய் சொல்லுவான். அந்த விஷயம் பண்ணுறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் பார்த்தீங்கன்னா துபாயோட கிங்கு. ஸோ துபாய் ஃப்ரேமில் அவ்வளோ ஏதோ பெருசாக ஒன்றும் இல்லைங்க. லைக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்க்குறப்ப எல்லாமே மாடர்ன் ரைஸ் பில்டிங்கு, பெரிய பெரிய ஹை பில்டிங் எல்லாமே. அதே ஆப்போசிட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நார்மலான பில்டிங், மாட்ரேட் பில்டிங். ஸோ அதுதான் அவங்க கான்செப்ட் பண்ணி இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. துபாய் ஃப்ரேமை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலி லஞ்ச் சாப்பிடவே 3:00 ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் துபாயில் இப்போ செம்ம வெயில், எங்களுக்கு எப்படா கார்க்குள்ளே வரப்போகிறோன்னு ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா துபாயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட்டுனு. இங்கே தம்ப சாப்பாடு எப்படி இருக்குமோ தமிழ்நாட்டில் அதே மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். நாங்கள் இருக்கிற பசியில் வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம். ஸோ வந்துட்டு டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக துபாய் வந்திருந்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், அங்கே வந்து நம்ம தமிழ்நாளுக்கு தான் இருந்தாங்க, நல்லாவே வந்து சர்வ் பண்ணாங்க, நல்லா கவனிச்சாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக துபாய் மாலுக்கு வண்டி விட்டுட்டோம். இன்றைக்கி நிறைய பிளான் இருந்துச்சு பீச்லாம் போகலான்ட்டு, பட் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பீச்லாம் போனால் காலி ஆகிடும்ட்டு நாங்கள் மாலுக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மால்குள்ளேயே வந்துட்டு சி அக்வாரியம் இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க, ஃபிஷ்லாம் தெரிகிற மாதிரி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி துபாய் மால் வந்து ரொம்ப பெருசுங்க, இருக்கிற எல்லா பிராண்டுமே வச்சுருப்பாங்க. ஆப்வியஸ்லி ரொம்ப எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். துபாய் மால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம நடக்கிறதுக்கே வந்து ஒரு நாள் ஆகும்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மால். ஸோ துபாய் மால்லேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா தான் வந்து புர்ஜ் கலிஃபா இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்து ஃபோட்டோஸ் வியூஸ்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நாங்களும் வந்து புர்ஜ் கலிஃபா பார்க்கறதுக்கு போயிட்டோம். ஸோ ஆத்விக் பார்த்தீங்கன்னா அவன் செம்மையாக ஜாலி ஆகிட்டான். அங்கே இருக்க ரஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு, அதுவும் நாங்கள் வீக்கெண்டில் வேறு போயிட்டோம். ஸோ செம்ம கூட்டம், புர்ஜ் கலிஃபாலாம் பார்த்துட்டு அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் புர்ஜ் கலிஃபா வந்தீங்கன்னா இந்த ஷோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இது ஃப்ரீ தான். இது வந்து புர்ஜ் கலிஃபா ஃபவுண்டைன் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்ரி டேவும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6:00 வந்து 11:00 வரைக்கும் எவ்ரி 30 minutes வந்து இந்த ஷோ வந்து நடக்கும். ஒரு 5 to 10 minutes வந்து நடக்கும். இது பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயமும் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவில் வந்து எல்இடி ஷோன்னு ஒன்று வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே நடக்கும். 7:45 to 10:45 வரைக்கும் எவ்ரி ஆஃப் அன் அவருக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக வந்து 6 shows வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு. இன்றைக்கி எந்த டே எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கீர்த்தனா. பாய் பாய்.